வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ரைட், ஓகே. இன்னைக்கு ஃப்ரைடே, எப்படி போயின்னு இருக்கேன். எப்போடா சண்டே சண்டே வரும்னு இருக்கு. நேற்று கவர்மெண்ட்டில் ரூல்ஸ் பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல எனக்கு. ஜஸ்ட் நான் பார்த்தேன், இந்த மாதிரி எல்லா சனிக்கிழமையும் ஸ்கூல்லாம் லீவ் இன்னும் பசங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம்தான், நல்ல விஷயம்தான். ஏன்னா பசங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் இல்லையா? இப்போனா பசங்க வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறது எப்படி? காலைல 7 மணிக்கு போயிட்டா சாயங்காலம் 4 மணிக்கு வருவாங்க. வந்தவொடனே டியூஷனு, டியூஷன் முடிஞ்சால் பரதநாட்டியம் கிளாஸு, அப்புறம் கணக்கு கிளாஸு, மேக்ஸ் கிளாஸ் சொல்லிட்டு இத்தோட 7 மணி தான் வருவாங்க. நான் படிக்கிறப்பெல்லாம் இவ்வளோ ஸ்ட்ரெஸ் எல்லாம் கிடையாது. இப்போ பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பசங்களுக்கு. பட்டு அந்த காலத்து பியூசி இந்த காலத்து எம்காம் கூட ஈக்குவல் வளர்த்துருவாங்க. ஆமாம், உண்மை தானே? ரைட், ஓகே. நம்ம கல்ல பேச ஸ்டார்ட் பண்ண எதை பற்றி பேசணும்னு தெரியல, நானே பேச ஆரம்பிச்சுவேன். அப்புறம் கார்த்திகை தீபம் எப்போ வருது? ஐ திங்க் ஸோ 12-13 வருது, 13 நினைக்கிறேன். அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் 13 கார்த்திகை தீபம் வருது. திருவண்ணாமலை போகணும்னு ஆசை. நான் ஒரு தடவை கார்த்திகை தீபம் திருவண்ணாமலை போனேன், சரியான கூட்டம், 20 லட்சம் பேர் வந்திருந்தாங்க அப்போது. கொஞ்ச நாள் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது பௌர்ணமியும் கார்த்திகை தீபமும் ஒன்றா வந்துடுச்சு, சரியான கூட்டம் இருந்துச்சு. அதுக்கு போய் நான் மாட்டேன், போர்னு போர்னு போயினே இருந்தேன் நான் கிரிவலம். இப்போ அப்படியே கொஞ்சம் 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 இதாகிடுச்சு, போனோம். எனக்கு வந்து எப்படா பொங்கல் வரும்ன்ட்டு இருக்கு. ஏன்னா மாய் பண்ணி ஆஃபத்தியா ஆய் கொஞ்ச குழந்தைக்கு தண்ணி வச்சுருக்காங்க. ஓகே, என் நண்பர்கள், என்னுடைய சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எத்தனை பேர் சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னு தெரில. என்னுடைய சிறு வயது நண்பர்கள், ஒரு 5 வயசு, 6 வயசு, 7 வயசுலேருந்து ஓரளவுக்கு தெரியும், 10 வயசுலேருந்து நல்லா தெரியும். நாங்கள்லாம் அந்த திருவண்ணாமலைக்கு போவோம், பொங்கல் அன்னி கிளம்புவோம். பொங்கல் அன்னி வீட்டில் காலைல பொங்கல்லாம் கும்பிட்டு ஒரு 11-12 மணிக்கு கிளம்புவோம். 4-5 மணிக்கு திருவண்ணாமலை போயிடுவோம். அங்கே போயிட்டு சாமியை பார்த்துட்டு ரூம் எடுத்துருவோம். ரூம் எடுத்து தங்கிட்டு நைட்டு தங்குறப்போ ஏதோ ரூமில் போய்ட்டு 108 பொட்டலம் ஆர்டர் பண்ணுவோம். 308 பார்சல், தக்காளி சாதம் இல்லை லெமன் ரைஸ், லெமன் ரைஸ் கிடையாது, மேக்ஸிமம் தக்காளி சாதம் தான் நல்லாயிருக்கும். அவங்க ஒரு ஹோட்டலில் பண்ணுவோம். அப்புறம் காரில் திங்க போட்டு அந்த வழியார் எல்லாம் கிரிவல பாதியில் இருக்கிற சாதுக்களுக்கு நாங்கள் தருவோம், அது நல்லாயிருக்கு எங்களுக்கு. அப்புறம் ரமணாசிரமம் போவோம், அப்புறம் அரவிந்தாசிரமம், அப்புறம் விசிறி சாமியார். முக்கியமாக போகிறது வந்து மௌனசாமியார்னு ஒருத்தர் இருக்கார், அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour தியானம் பண்ணிட்டு வருவோம். சேஷாத்ரி சுவாமிகள், நிறைய ஒரு மகான்கள் கோயிலெலாம் அங்கே இருக்குது திருவண்ணாமலையில். அதெல்லாம் போயிட்டு வந்தால் ஒரு சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. பொங்கலுக்கு கிளம்புனா பொங்கல் ஃபுல்லாக போயிடுவேன். மறுநாள் வந்து மாட்டுப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் ஃபுல்லாக எல்லாருக்கும் கிரிவலம் கொடுத்துட்டு சாயங்காலம் கிளம்பி நைட்டு வந்துடும். வருஷம் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் போகிறோம் வச்சுக்கல, 20 வருஷம் மேலேயே போயின்ட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் வந்து பஸ்ஸில் தான் போவோம், கோயம்பேட்டில் வந்து பஸ்ஸில் போவோம், முந்திரம் போயிட்டு வரலாம். அப்புறம் பஸ்ஸில் போனோம், ட்ரெயினில் போனோம், அப்புறம் வந்து பஸ்ஸு கிடைக்காமல் லாரியில் போயிருக்கோம். இப்போ கடல் புண்ணியத்தில் என் ஃப்ரெண்டும் கார் வச்சுருக்கான், நானும் கார் வச்சுருக்கேன், அவன் எத்தனோட நான் எத்தனை போவேன், போயிட்டு வந்துடுது. அதான் படிப்படியாக லைஃப்பில் மேலே வந்தான். நான் நண்பர்கள்லாம், என் நண்பர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டான். அவன் மோகன்ராஜ், சரவணன், சீனிவாசன். சீனிவாசன் யார் என்ன பண்ணுறாருன்னு கேட்டார்னா, நான் சொல்கிறேன்னே நல்ல நண்பர்கள் எல்லாரும். நான் கூட கோபத்தில் ஒரு வாசை ஜாஸ்தி பேசி விட்டுருவோம், ரோட்டில் போகிறோம், பைக்கில் போகிறப்போ வேணா குறுக்கால வந்தால் நான் திட்டி விட்ருவேன். ஆனால் என் நண்பர்கள் திட்ட மாட்டாங்க, ஏ விட்றா விட்றா, நம்ம கோவப்பட்ட நம்ம தானே உடம்பு சரி. அந்த மாதிரி நம்ம நண்பர்கள்லாம் அதே மாதிரி இந்த கிரிவலப்பாதை அன்னதானம் பண்ணுறப்போ அது சந்தோஷமாக இருக்கும். சில பேர் வந்து அன்னதானம் வாங்கிப்பாங்க, அன்னதானமும் கொடுப்போம், காசும் கொடுப்போம். 20 ரூபா இவ்வளோ கட்டாக வச்சுருப்பாங்க, நான் மாற்றினுவோம். எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கிட்டே காசு நிறைய பாக்கெட்டில் வச்சுருப்போம், 20 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா நிறைய வச்சுருப்போம். திருவண்ணாமலை போயிட்டு கேட்குறவங்களும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம், இது வரைக்கும் பண்ணதில்லை. இப்போ வெளியே கோயிட்டு வெளியே வரோம், வயசானவங்க காசு தானா இல்லைன்னு தலை கேட்க மாட்டோம். சரணா குடிச்சா ராஜா குடிச்சா ராஜா நேங்கிட்டேன் கொடுத்துனே வரும், அந்த பழக்கம் எங்கிட்டே இருக்கு. ஸோ அதுக்கோசம் நாங்கள் சில்லறை மாற்றி வச்சுப்போம், எல்லாருக்கும் காசும் கொடுப்போம், பார்சலும் கொடுப்போம். பார்சல் வந்து இப்போ இந்த பொட்டலும் சாப்பாடு பொட்டலும் எப்படி தரோம்னா, கிரோட பதில வண்டி ஓட்டினே இருப்பேன் என் ஃப்ரெண்டு, இல்லை நான் ஓட்டுவேன், ரெண்டு பக்கம் பொறுமையாக பார்த்து முடியாத உட்காந்துருப்பாங்க இல்லையா, முடியாமல் நடக்க முடியாமல் உட்காந்துருக்கவங்களுக்கு எடுத்துன்னு போயிட்டு ஒரு பொட்டலமும் ஒரு வாட்டர் பாட்டிலு கையில் காசும் கொடுப்போம். அது ஒரு சந்தோஷம். நான் ஏற்கனவே கேட்டேன், கொடுப்பதில் இன்பமா பெறுவதில் இன்பமான்ட்டு, நீங்களும் சொல்லுங்கள். நம்ம கொடுக்கறதில் சந்தோஷமா, வாங்குறதில் சந்தோஷமா?
அதுதான் நீ காலையை சீக்கிரம் எழுந்திரிச்சோன்ட்டான். மேவரி மேவரி எப்போ உங்கள் லேட்டாக தான் அவர் 9:10 வருவார். பிஸிக்கு மணி 7:30 வந்துட்டார். நீ இந்த வாட்டி ஒய்ஃபும் கூட்டு போகணும்னு ஆசை எனக்கு. கிரிவல பாதையில் போயிட்டு சாதுக்கள்லாம் தண்ணிட்டு என் மருமகன் என்ன சொல்லாங்க தெரியல. மாய் திருவண்ணாமலை வரியா? என் ஒய்ஃபு சே என் மருமகளுக்கு இந்த வெளியே போகிறது, கோயில் போகிறது, ஹோட்டலில் வந்து வெரைட்டியாக ஃபுட்டெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு. எல்லாருக்கும் வருவாங்க கூட்டம். இந்த வாட்டி திருவண்ணாமலை கூட கூட்டும் போகலாம்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த ஆக்சுவலாக குக்கிங் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அவங்க மருமகள்கிட்ட கேட்டு என் மருமகள்கிட்ட கேட்டு அந்த டயட் பற்றி சொல்ல சொல்லியிருக்கிறாங்க. வரம் பாருங்க. தூக்கலையும் அழுகுறான். கோ வந்துச்சு, கோ வந்துச்சு. ஓ ஐயோ ஐயோ, நேரம் சோழன் என்ன மேவரி, நான் பேசிட்டு இருக்கேன், நான் பேசிட்டு இருக்கேன். தூக்கணுமா என்ன அம்மனி ராஜி தருங்க நீட்டு பாய் பாய். ஏ வணக்கம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், கோச்சிக்காதீங்க. பாய் மட்டும் சொல்கிறேங்க. பாய் பிள்ளைங்க தான் உம்மா 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 ரைட். அம்மா இது ஒன்று பேசிட்டு வரேன். சரி நம்ம போகலாம், கோயிலுக்கு போகலாம். இன்றைக்கி கோயில் போகலாம். இன்றைக்கி வந்து மற்றக்கள் சேர்த்தி சும்மா வீடியோவில் காமிக்க வேண்டாம், கண்ணு பட்டுறன்றாங்க பையன். ஸோ அதுக்கோசமே கோச்சிக்காதுங்க, மன்னிச்சிருங்க. புரிஞ்சுங்க, எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுங்க. வயசாகிடுச்சு. ஒரு வயசு வரைக்கும் அப்பா அம்மா சொல்கிறத பசங்க கேட்பாங்க. ஒரு வயசுக்கு மேலே பசங்க சொல்கிறத அப்பா அம்மா கேட்கணும். அப்போ தான் லைஃப் நிம்மதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஹாப்பியாக போயினே இருக்கும். நான் சொல்கிறது ஆமாவா இல்லையா இதை மட்டும் சொல்லுங்கள். ஒரு கட்டத்தில் நம்ம டிசிஷன், அதுக்கப்புறம் அவங்க டிசிஷன். அவங்களுடைய வார்த்தைகளுக்கும் அவங்களுடைய நடவடிக்கைகளுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும். மரியாதை கொடுக்காத பட்சத்தில் நல்லா இருக்காது. ஒரு ஃபேமிலி விட்டு கொடுத்து போனோம், அது எப்படியோ அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அவ்வளோதான். இப்போல்லாம் எதனா பண்ணுறதுனா உங்கள் பையன் தான் கேட்பேன், விற்க அது பண்ணிட்டா வேணாம்டா, ஏன் அது போகலாமா வேணாம்டா, இந்த மாதிரி ஊருக்கு பண்ண ஒரு 5 நாள் இருக்கண்டா. அவனை கேட்டு தான் நான் போவேன். சரி போட்டாட்டினா போவேன், எப்படி போக மாட்டேன். ஏன்னா வீட்டில் ஒய்ஃப் இருக்காங்க, மருமகள் இருக்காங்க, குழந்தை இருக்காங்க, கீழே தம்பி இருக்கான், இவ்வளோத்தையும் மேனேஜ் பண்ணுவோம். அவன் ஒரு சமயம் ஊர் போய் லீவ் கூட போட்டிருக்கான். லீவ் போட என்ன லீவ் போட்டுருக்கோம் சொல்லி நம்மளால் லீவ் போட்டிருக்கான். அது மாதிரி தான் இப்போதைக்கு ஒரு 50 வயசு தானால பசங்கள் பேச்ச பெற்றவங்க கேட்கும். ஆமாவா இல்லையா சொல்லுங்கள். அவங்க பேச்ச மருமக பேச்சையும் கேட்கும். அவன் பேச்ச தெரியும், இது பண்ணால் அது பண்ணக்கூடாது, செய்யலாம் செய்யக்கூடாது. ஓட்டுங்க, சாரிங்க, தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, என்னால் புரிஞ்சுக்கிங்க. இது மாதிரி நான் சொல்கிறது தெரியல. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அழுகுறான், தூக்கிட்டு அழுகுறான். பாய். இன்னும் பேசணும் ஒன்று அதான், எப்படா எனக்கு அந்த பொங்கல் வருதுன்னு இருக்கு, சந்தோஷமாக இருக்கும். வந்தால் அன்றைக்கி ஒரு 2 நாள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன் நான். ரைட், அழ ஆரம்பிச்சிட்டாங்க. பாய் 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 பாய்.